ஹாய், வெல்கம் பேக் டு டீம் ரியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் மார்னிங் டிஃபனுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, நான் என்ன சாப்பிட்றேன், லஞ்சுக்கு என்ன கொடுக்குறாங்க, டிஃபன் என்ன கொடுப்பாங்க, நடுவில் காஃபி டீ இளநீ எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு டிஃபன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கேரவன்னா, ஸோ அந்த கேரவன் தான் அங்கே தெரியுது. மல்லிப்பூ போல இட்லின்னு சொல்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. மல்லிப்பூ இட்லி கிடையாது. அப்புறம் என்ன இட்லி அது? குஷ்பு இட்லி கிடையாது. மினி இட்லியா? பால் உப்புமா. பால் உப்புமா. இது வந்து பால் உப்புமா எங்களுக்கு டிஃபன். அப்புறம் பொங்கல். பொங்கல் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், பூரி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்கான பூரி மசாலா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு மசாலா குருமா மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு என்னோட டிஃபன். நான் ஆல்ரெடி ஒரு இட்லி, கொஞ்சம் பொங்கல், உப்புமா சாப்பிட்டுட்டேன். பால் உப்புமா திரும்ப திரும்ப சொல்றாரு. உப்புமா வந்து பால் உப்புமான்னு சொல்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமான்னா அதெல்லாம் கேட்க கூடாது நீங்க. பட் மத்தபடி எல்லாம் நல்லா இருந்தது. சோ இன்னைக்கான டிஃபன் வந்து வேலை எங்களுக்கு முடிஞ்சிச்சு. கேரியர் பேக்கிங் பண்ணியாச்சு. அம்மா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர் நான் காஃபி குடிக்க போறேன். இந்தாங்க தரங்க. கும்பகோணம் காஃபி குடிங்க. இந்த புடவை கட்டி ரெடியாக போறேன். அம்மா பின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் ஒரு 11 o'clock போல ஒரு இளநீ குடிச்சாச்சு. ஒரு 10 மணிக்கு இந்த சாரியில் நாங்கள் சீன் ஆரம்பித்தோம். இப்போ லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு. மாஸ்டர் தான் முடிச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இதே காஸ்டியூம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பெருசாக இது வரைக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் வரலை, ஒரே சாரியிலே ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரெஸ் சேஞ்ச் வருதா வரலையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு பிரேக் டைம் வந்துச்சு. சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்ற வரலாமா? பட்டி இருக்கு, அப்புறம் வெரைட்டி ரைஸ் வந்து இது என்னது புளியோதரை. ஆமாம் சைலண்ட்மா. அப்பளம் இருக்குது, ஊறுகாய், ரைஸ், கீரை கூட்டு, கேபேஜ் பொரியல், முள்ளங்கி சாம்பார், இது காரக்குழம்பு, ரசம், மோர் குழம்பு, இவ்வளோவும் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் சாப்பிட போகிறது என்னமோ இவ்வளோண்டு தான். மட்டும் தயிர் மட்டும் அம்மா எடுத்து வர மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் தயிர் எடுத்து வருவாங்க. இந்த பக்கம் சாய் சாய் இப்போ சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு லஞ்ச் ஒரேடியாக இருக்கு. சேம் லஞ்ச் எல்லாருக்கும். ஆ, மீன் குழம்பு வந்துருக்குல்ல இன்னைக்கு. மீன் குழம்பு இன்னைக்கு வந்திருக்கு. பட் நான் இன்னைக்கு ஃப்ரைடே சாப்பிட மாட்டேங்கிறதுனால மீன் குழம்பு எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான் சாப்பிட்டு. இப்போ டச்சப் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ டச்சப் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். எங்களோட லஞ்ச் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
யூஸ்வலாகவே லொக்கேஷனில் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். சில நாள் வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லாமலும் இருக்கும். பட் இந்த ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரிகமா கம்பெனி இது. ஸோ சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் இங்கே ஓகே தான். எங்களோட பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. 1 hour பிரேக் சாப்பிட்டு நாங்கள் டச்சப் பண்ணி ரெடி ஆகிட்டோம். இப்போ திருப்பி ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஷார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஹலோ கவிதைகள், யார் அவங்க? ரேகா மேம். வாங்க ஷார்ட்டுக்கு ரெடி. வாங்க வாங்க. நல்லா தான் இருக்கு. எல்லாரும் லஞ்ச் முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இங்கே ஒரு ஜீவன் உண்ட மயக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் ஷார்ட்டு கூப்பிடல அவர. வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock ஆக போகுது. ஸோ எனக்கு டீ சாப்பிடணுன்னு இருக்கு. ஸோ இங்கேயே வந்து நமக்கு டீயும் கொடுத்துருவாங்க. உள்ளே வச்சுருங்க. இங்கேயே நமக்கு டீயும் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு டீ காஃபி எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ இப்போ நான் டீ சாப்பிட போகிறேன். சுட சுட டீ வந்துருச்சு, டீ குடிக்கலாம் வாங்க. அந்த மாஸ்டர் முடிஞ்சது சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. எல்லாரோட க்ளோஸ்அப் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈவினிங் டிஃபன் சாப்பிட போகிறோம். என்ன டிஃபன் பார்க்கலாமா? இன்னைக்கு எங்கள் லொக்கேஷனில் சாம்பார் வடை. ஸோ இப்போ நான் அந்த சாம்பார் வடையை சாப்பிட போகிறேன். உங்களுக்காச்சும் சாம்பார் வடை பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட போகிறேன். சம்மரோட கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கு, பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு ஒரு 9:30 ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே 10:30, 10:45 ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பசிக்காமல் இருக்கணும் இல்லையா? பசிக்கும் இல்லை, அதனால அந்த வழியாக சாப்பிட்றோம். ஸோ டெய்லி நாங்கள் ஷூட்டிங்கில் மார்னிங் என்ன சாப்பிடுவோம், லஞ்ச் என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் டெய்லி ஷூட் வரும்போதுல நான் காலையில் சாப்பிட்றது போட்டுடுறேன். மதியம் என்ன சாப்பிடுவோம் செஞ்சு பார்த்துருவேன். ஆமாம், ஓகே, காலை சாப்பிட்றேன். அதே காலி பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காஃபியும் இருக்கும், டீயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்கள் காஃபி சாப்பிட்டுக்கலாம், டீ வேணும்னா டீ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல, வேணும் தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன். ஓகே அம்மா, தண்ணி கொடுங்க. ஒரு வழியாக வந்து அந்த சீனை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காஸ்ட்யூம் வந்து மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து சீன் போகும். அதுக்கப்புறம் ஒரு 9:30 போல் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் தான் டின்னர் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் காலைல என்ன சாப்பிட்டோம், டீ குடிச்சது, அப்புறம் இளநீ குடிச்சது, லஞ்சு சாப்பிட்டது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை.